நேத்து ராத்திரி பேங்க்ல கொள்ளையடிக்க ஒரு சிலர் முயற்சி பண்ணிருக்காங்க. காவல்துறை அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பக்கத்துல இருந்த கடையில இருந்து காவல்துறை ரொம்ப ஈஸியா அந்த பணத்தை மீட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ராக் பேண்ட் மட்டும் இருந்தா போதும், ஷோஸ் பண்ண பண்ண பணமா கொட்டும். மோட்டோ ராக் பேண்ட் சரியா இல்லன்னா மக்கள் பெரிய பெரிய கல்லையும் முட்டையெல்லாம் தூக்கி போடுவாங்க, தக்காளியும் வந்து விழும். ஆரம்பத்திலேயே அவசர குண மாதிரி பேசாத பத்துலு, ராக் பேண்ட் ஆரம்பிச்சு நான் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சே ஆகணும். ஹிட்லர் மிஸ்யா, சீக்கிரமா ராக் பேண்ட் ஆரம்பிச்சாகணும், அதுக்கு ஏதாவது வழியை சொல்லு. ராக் பேண்ட ஓபன் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை பத்தி டாக்டர் ஜட்காக்கு இன்னும் தெரியும்பா, வாங்க போலாம். இப்பயே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பட்டனை அழுத்திட்டு இதை இப்படி திருப்பி விட்டா இந்த சத்தம் வரும். ஓகே, நான் 1, 2, 3 சொன்னதும் எல்லாரும் கபால் ஸ்டார்ட் பண்ணனும். 1 நிமிஷம். எப்படி? ஏ கஜ கஜ, இவனுக்கு நம்ம டேலண்ட் மேல நம்பிக்கை கிடையாதுவா? நம்மளோட டேலண்ட் எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, ஜனங்க போடுற கல்லு தான் இப்ப மேட்ரே. ஒன்னே ரெண்டே அம்மோனே ஸ்டார்டிங். என்னால தாங்க முடியல. இப்ப உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி அந்த அகலமான உடம்புக்காரன் உள்ள வந்துட்டான். ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நிறுத்துங்க. மனுஷங்களுக்கு காது செவிடாயிடு போல இருக்கு. வீடே நிலநடுக்க வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கேன். உங்களை அடிச்சு தோக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி வாசிச்சீங்க அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் சார், திருந்தவே மாட்டான். இங்க நடக்க போற நிகழ்ச்சியை நாங்க எங்களோட சேனல்ல லைவா காட்ட போறோம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே கப்பா, இவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க. மோட்டுவும் பத்துலவும் பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டார் ஆயிட்டாங்க.
இப்ப நீங்க பார்க்க போற நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம ஊரோட ஹீரோஸ் நம்ம மோட்டு பத்லு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ராக் பேண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட முதல் நிகழ்ச்சியை தான் நீங்களும் அப்ப பார்க்க போறீங்க. பார்த்து கண்டிப்பா ரசிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. என்ன சொன்னீங்க? என்ன நம்பர் டூ? பொறுமையா இருங்க நண்போ. இங்க பாருங்க மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நில்லுங்க, அப்புறம் இந்த ராட புடிச்சுக்கோங்க. என்னடா பண்ற, எதுக்காகடா எங்களை இப்படி கம்பத்துல கட்டி வைக்கிற? ஒண்ணும் புரியல. கவலைப்படாத என் ஆருயிர் நண்பா. திரும்பி போக முடியாது. துப்பாக்கில தோட்டா போட்டு வைனி எத்தனை தடவை சொல்றது? பாஸ் நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும் போது டாக்டர் தான் சொன்னாரு, தோட்டா சைஸ்ல இருக்கிற மாத்திரைய காலையில ரெண்டு நைட்டு ரெண்டு குடுக்க சொன்னாரு, அதான் கொடுத்தேன். என்னது, மாத்திரைக்கு பதிலா துப்பாக்கியோட தோட்டாவே எனக்கு கொடுத்தேன்? போன பண்டி, யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? அதுப்பா தோட்டா சைஸ் மாத்திரை எங்கேயும் கிடைக்கல, அதான் நான் எப்படி இந்த மாதிரி பாருங்கிறேன்?
என்னால இதை நம்பவே முடியல. என்ன கீழே விட்டுருக்க, கீழே விட்டுருக்க. அப்பப்பப்ப பத்தும், அந்த பெரிய மண்டிய கிட்ட பேசி ஏதாவது வழி இருக்கான்னு கேளு. என்ன தைரியம் இருந்தா இங்கே வந்திருப்பீங்க? நீங்கதான் அந்த ராக் பேண்ட் காரங்களா? அப்படின்னா இங்கிலீஷ் பாட்டு பாடுறவங்க. எங்களுக்கும் இங்கிலீஷ் பாடுனா உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். குமான் பாருங்க, சார் பாருங்க. பாசே, இவங்க தான் ராக் பேண்ட், நாங்க கிடையாது. நான் தான் ஜான் த டான், ஜானாவான் டான். மரியாதையா பாடிருங்க, இல்லனா உங்க கதை அவ்வளவுதான். என்னால டான்ஸ் கேம்ஸ் எல்லாம் ஆட முடியாது. முடியலவா?